நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் எழுநூற்று நாற்பது ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி ஐந்து பக்கம் முன்னூற்று எண்பத்தி நாலு பஸ்கார் ராபோஜனம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதற்கேற்ப கர்த்தருடைய ராபோஜனமானது அதன் ஆண்டு நிறைவு நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை அன்று ஆசரிக்கப்பட்டது இதுவரையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கடிதங்கள் மற்றும் அஞ்சல் அட்டைகள் மூலம் அந்நிகழ்வானது பரவலாய் ஆழமான ஈடுபாடு கொண்டுள்ள அனைத்து திசைகளிலும் உள்ள நம்முடைய வாசகர்களால் ஆசரிக்கப்பட்டுள்ளது என்றும் மற்றும் சந்தேகத்திற்கிடமின்றி நாங்கள் இதுவரையிலும் தகவல் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கொள்ளாதவர்கள் கூட ஆசரிக்கப்பட்டிருக்கும் என்றும் நிதானிக்கிறோம் சில இடங்களில் திரளானவர்களும் சில இடங்களில் இரண்டு அல்லது மூன்று பேரும் சில இடங்களில் ஒருவர் தனிமையிலும் ஆசரித்திருக்கின்றனர் நாங்கள் அறிந்து கொண்ட வரையிலும் இவர்கள் அனைவருக்கும் பட்டணத்தில் பட்டணத்திலுள்ள எங்களுக்கு காணப்பட்டது போலவே அது மிகவும் விலையேற பெற்ற காலப்பகுதியாய் இருந்துள்ளது இங்கு வழக்கமான மேல்வீட்டறையில் சுமார் நூறு பேர் கூடி நமக்கான ஈடுபலியினை நம்முடைய மீட்பருடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்குமான அடையாள சின்னங்களில் பங்கெடுப்பதன் வாயிலாக நினைவு கூர்ந்து ஆசரித்தோம் நியூயார்க் மேற்கு வெர்ஜினியா மற்றும் பென்சில்வேனியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எட்டு சகோதர சகோதரிகள் எங்களோடு கூட காணப்பட்டனர் மற்றும் நினைவு கூறுதல் ஆசரிப்பதற்கு முன்னதாக நாங்கள் ஒன்று கூடி ஓர் இனிமையான உரையாடல் கொண்டிருந்தோம் இதில் எங்களுடைய இருதயங்களானது நமது பிதாவினுடைய நற்பண்புகள் பராமரிப்பு மற்றும் அன்பு குறித்த நினைவு கூறுதல்களால் புத்துணர்வு அடைந்தது மற்ற விஷயங்களோடு கூட தேவன் நமக்கு தம்முடைய திட்டங்களை அதிகதிகமாய் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது என்பது தேவனுடனான நம்முடைய உறவிற்கும் நம்முடைய புத்திரத்துவத்திற்குமான சான்றுகளில் ஒன்று என்று உரையாடலில் கவனத்தில் கொண்டோம் இது இது தொடர்பாகவும் இதற்கு ஆதரவாகவும் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளானது நினைவுக்கு வந்தது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மணி எட்டு முப்பது ஆனபோது அதாவது நமது கர்த்தரினால் பஸ்கா நிறுவப்பட்டதான நேரத்திற்கு மிகவும் ஒத்த நேரம் என்று நாங்கள் கணித்திருந்த நேரம் வந்தபோது நாங்கள் அடையாளங்களில் பங்கு கொண்டோம் முதலாவதாக அவைகளின் அர்த்தத்தினை சுருக்கமாக பார்த்தோம் அனைவருடைய நலன் கருதி நாங்கள் அப்போது பார்த்தவைகளை சுருக்கமாக மறுபடியும் இங்கு பதிவு செய்கிறோம் அப்பம் தொடர்பான ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்தோம் அவை பின்வருமாறு இது அடையாளமாக உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் அடையாளமான அப்பத்திலிருந்து இயேசுவின் சரீரத்தை பார்த்தபோது அதுவே உண்மையில் மெய்யான அப்பம் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பமானது வானத்திலிருந்து இறங்கினது என்று சொல்லப்படுவது என்பது அவர் பூமியிலிருந்து உண்டானவராயிராமல் பரலோகத்தில் உண்டானவராயிருந்தார் என்ற விதத்திலேயே ஆகும் அவர் மாம்ச சித்தத்தினால் ஜென்னிப்பிக்கப்படாமல் அவர் இடமாற்றப்பட்ட ஜீவியாக இருந்தார் என்ற விதத்திலேயே ஆகும் நம்முடைய சார்பில் மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விசேஷித்த நோக்கத்திற்காகவும் நாம் அவரது தரித்திரத்தினாலே அவர் தாம் பெற்றிருந்த அனைத்தையும் ஜீவனையும் கொடுத்துவிட்டார் நாம் அவரது தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம்முடைய பிரதிநிதியாகிய ஆதாம் முன்பு பெற்றிருந்ததும் அவருக்கும் நமக்கும் தொலைந்து போனதுமான அனைத்தும் நம் அனைவருக்கும் திரும்ப கொடுக்கும்படிக்கும் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்ட அவர் தரித்திரரானார் கீழ்ச்சுபாவம் ஆக்கப்பட்டார் மாம்சமாக்கப்பட்டார் அவர் பிற்கப்படுவதற்கான நமக்காக அடிக்கப்படுவதற்கான அவசியம் என்ன என்பதை நாங்கள் மீண்டுமாக எண்ணி பார்த்திட்டோம் நம்மில் நாம் ஜீவனற்று காணப்பட்டதே காரணம் என்று நாங்கள் கண்டோம் மரணமானது முழு சந்ததியையும் விழுங்கிக் கொண்டிருக்கின்றது மற்றும் முழு சந்ததியிலும் கிரியை பண்ணி கொண்டிருக்கின்றது அனைவருமே இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தவர்களான படியினால் எவனாலும் தன்னுடைய ஜீவனையும் காத்து கொள்ளவும் முடியவில்லை தன்னுடைய சகோதரனையும் மீட்டுக் கொள்ளவும் முடியவில்லை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு மறைக்கிற அனைவருக்கும் மற்றும் தனக்கும் தேவனிடத்தில் மீட்கும் பொருளினை கொடுக்க முடியவில்லை ஆனால் மனிதனுடைய இயலாமை என்பது தேவனுக்கான வாய்ப்பாய் இருக்கிறது ஒரே சுபாவத்தின் காரணமாக ஈடுபலியை சரிநிகர் சமான விலையை கொடுக்க முடிகிறவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஆதாமின் சந்ததியிலிருந்து வராததினால் பரலோகத்திலிருந்து வந்ததினால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான மீட்பராக காண முடிபவருமான ஒருவரை தேவன் அருளினார் ஆதாமினுடைய பாவத்தின் காரணமாக ஏதேனிலுள்ள ஜீவ விருச்சத்தினின்று சந்ததி விலக்கப்பட்டிருக்க மற்றும் இதன் காரணமாக ஜீவிக்க முடியாது என்றிருக்க அவர்களுக்கு இயேசுவின் வாயிலாக பரலோகத்திலிருந்து ஓர் ஈவாக ஜீவ அப்பமானது இப்பொழுது முன்வைக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொள்ளுவார்களானால் இது இழந்த ஜீவனையும் ஆசிர்வாதங்களையும் இவர்களுக்கு திரும்பக் கொடுத்திடும் இயேசுவே இந்த ஜீவ அப்பமாக காணப்பட்டாலும் கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதான நம்முடைய சந்ததியிலிருந்து எவரேனும் அவரது புண்ணியங்களில் பங்கெடுப்பதற்கு முன்னதாக அவர் பிற்கப்படுவது பலியாகுவது அவசியமாயிருந்தது என்று நாங்கள் பார்த்தோம் முதலாம் பிரதிநிதியானவருடைய ஆதாமினுடைய பாவத்தின் வாயிலாக அனைவர் மேலும் வந்ததான மரண சாபத்தினை ரத்து செய்யத்தக்கதாக பரிபூரணமான மனிதனாக காணப்பட்ட அவர் தம்மையே சரிநிகர் சமான விலையாக கொடுத்திட்டார் இப்பொழுது செய்யப்பட வேண்டிய ஒரே காரியம் என்னவெனில் ஆதாமின் காரணமாக அழிவிற்குள் கடந்து சென்றதான ஒவ்வொருவரும் நம் சார்பிலான இயேசுவினுடைய பலியின் வாயிலாக அவர் நமக்கு பெற்று வைத்திருக்கின்றதான அந்த பரிபூரணங்களிலும் உரிமைகளிலும் வந்து பங்கு கொண்டிட புசித்திட வேண்டும் விசுவாசத்தின் வாயிலாக கிறிஸ்துவினுடைய பரிபூரணங்களை நாம் புசிக்கின்றோம் அல்லது நம்முடையதாக்கிக் கொள்ளுகின்றோம் அதாவது விசுவாசத்தின் வாயிலாக இயேசு நமக்கான மீட்கும் பொருள் என்று உணர்ந்து கொள்ளுகின்றோம் மற்றும் விசுவாசத்தின் வாயிலாக இயேசு பரிபூரணமான மனிதன் என பெற்றிருந்தும் நமக்காக அவர் பிட்ட அல்லது பலி செலுத்திட்டதுமான அந்த புண்ணியங்களை நம்முடையதாக்கிக் கொள்கிறோம் அந்த பலியானது அனைவருக்கும் போதுமானதாக இருப்பினும் பலியாக்கப்பட்டவரே ஜீவனளிப்பவர் என்று ஏற்றுக்கொள்ளுவதின் மற்றும் ஒப்புக்கொள்ளுவதின் மூலமே ஒழிய மற்றபடி எவரும் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற தேவ ஏற்பாட்டின் அருமையையும் அப்போது நாங்கள் பார்த்தோம் இக்காலத்தில் மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திலும் கூட ஈடுபலியை ஒப்புக்கொள்வது என்பது ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு அவசியமானதாய் காணப்படுகின்றது மாம்சத்தை புசியாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்பது எப்போதும் உண்மையாயிருக்கிறது கொடுக்கப்பட்டதான ஈடுபலியே அனைத்து ஆசிர்வாதங்களுக்குமான அஸ்திபாரமாயிருக்கிறது என்பது எப்போதும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்குகிறவரும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமாகவும் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாகவுமே அல்லாமல் மற்றபடி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஒருவனும் அவரோடு ஒன்றாய் இருக்கவும் முடியாது நம்முடைய சபையினுடைய பாவங்களை மாத்திரமல்லாமல் சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்தும் நாங்கள் பார்த்தோம் இதன் அடையாளத்தை நாங்கள் திராட்சரசத்தில் பார்த்திட்டோம் இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நாங்கள் மூன்று மாபெரும் உடன்படிக்கைகளை கனநேரம் பார்த்திட்டோம் உண்மையாய் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கும் மறித்து சந்ததிக்கு ஜீவன் அளிப்பதற்கும் எப்படி மோசேயின் கீழான நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது தவறிப்போனது என்றும் ஆனால் ஈடுபலியின் காரணமாக எப்படி புது உடன்படிக்கையானது மேலானதாக காணப்பட்டு பூமியின் குடிகள் அனைத்திற்குமான ஆசிர்வதிக்கும் திரும்ப கொடுத்தல் பணியினை நிறைவேற்றிடும் என்று நாங்கள் பார்த்தோம் இப்படியாக அவரது இரத்தமானது பலியாக்கப்பட அவருடைய ஜீவனானது அனைவரையும் மீட்டு கொண்ட ஈடுபலியாய் இருக்கின்றது என்றும் அவர்களுக்கான திரும்ப கொடுத்தலை சாத்தியமாக்கிற்று என்றும் இது புது உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துகின்றதான உடன்படிக்கையின் இரத்தமாய் முத்தரித்தலாய் உறுதி செய்கிறதாய் காணப்படுகிறது என்றும் நாங்கள் பார்த்திட்டோம் பிதாவினிடத்திற்கு கிட்டு சேருவதற்கு நமக்கு அனுமதி வழங்கிட்ட இவ்வளவு இலவசமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நாங்கள் கூர்ந்தோம் மற்றும் இரத்தத்தினை குறித்து பெரிதாய் எண்ணிக்கொள்ளாதவர்களிலும் உடன்படிக்கையின் இரத்தத்தினை சாதாரணமானது என்று எண்ணுகிறவர்களிலும் அந்த விலையேற பெற்ற பலியில் வெளிப்படுகின்றதான தேவனுடைய தயவின் ஆவியை இழிவுபடுத்துபவர்களிலும் ஒருவராய் ஒருபோதும் காணப்பட்டு விடாதபடிக்கு நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் மற்றும் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஓரு வரையிலான வசனங்களை பார்க்கவும் இவைகளையெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பார்த்த பிற்பாடு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வரையிலான வசனங்கள் வாயிலாக இந்த ஏற்பாட்டில் காணப்படுகின்றதான இன்னும் மற்றுமொரு அர்த்தத்தினை பார்த்தோம் கடவுளைப் போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா திருவில்லியம் அவர் கருத்தென்னவெனில் கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்தி பிட்டு அடையாளங்களை பரிமாறி இவ்விதமாய் தம்முடைய பலியை அடையாளப்படுத்தின போது இது கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என நாம் அர்ப்பணம் பண்ணி நமது தலையோடு கூட பலியில் பிற்கப்படுகிறோம் என்பதையும் அடையாளப்படுத்துகின்றது என்பது நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடிகின்றதா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்ளுகிறோம் திருவிவிலியம் இப்படியாக அடையாளங்களை புசிப்பது என்பது நம்மை மீட்டு கொண்டதான இயேசுவின் பலியையும் அவரோடு கூட உள்ள நம்முடைய பலியையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது அதாவது இரண்டு அர்த்தங்களை இருக்கின்றது புது உடன்படிக்கையினை முத்திரித்தலில் இப்பொழுது இயேசுவோடு கூடவே உள்ள நம்முடைய பங்கெடுப்பின் காரணமாக புது உடன்படிக்கையின் பாக்கியமான ஏற்பாடுகள் யாவற்றையும் அனைத்தையும் திரும்ப கொடுக்கும் காலங்களில் உலகிற்கு கொண்டு வருவதற்கு நாம் அவரோடு கூட ஏற்ற காலங்களில் அனுமதிக்கப்படுவோம் என்பதை பார்த்திட்டோம் இந்த ஒரு பாடத்தினுடைய காரியங்களினால் நினைவுகளில் உண்டான மறுமலர்ச்சியானது அவரது மகிமை வெளிப்படுத்தப்படும் போது நாமும் மகா சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியடையத்தக்கதாக கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான தீர்மானத்தினை எங்கள் அனைவருக்குள்ளும் பலப்படுத்தினதாய் இருந்தது மற்றும் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் அமர்வதற்கான இரண்டு அப்போஸ்தலர்களுடைய வேண்டுகோளை நாங்கள் நினைவு கூர்ந்து இதற்கான இயேசுவின் பதிலாகிய பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா என்ற வார்த்தைகளையும் நினைவிற்கு கொண்டு வந்தோம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றதான திராட்சரசம் அடையாளப்படுத்துகின்ற பாடுகள் மற்றும் மரணத்தின் பாத்திரத்தில் பங்கடைவதிலிருந்து நம்மை பின்தள்ளுவதற்கு ஏதுவான மாம்சம் மற்றும் உலகம் மற்றும் பிசாசானவனின் பல்வேறு நெருக்கங்கள் மற்றும் கவர்ச்சிகள் குறித்தும் எங்கள் சொந்த பலவீனங்கள் குறித்தும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் எனினும் எங்களுடைய தலையானவரின் பலத்தினால் எங்களால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆம் கர்த்தாவே நாங்கள் பானம் பண்ணுவோம் உம்முடைய பலத்தினால் எங்களால் கூடும் என்றும் பின்னர் கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்குமான அவரது பதிலாகிய என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்றும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்றும் உள்ள வார்த்தைகளை கேட்டோம் அடையாளங்களில் பங்கெடுத்த பிற்பாடு நாங்கள் ஸ்தோத்திர பாட்டு ஒன்றை பாடிவிட்டு ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன் நடந்திட்டதான காட்சிகளை தியானம் செய்தவர்களாக அவரவர் இல்லங்களுக்கு திரும்பினோம் அதாவது தோட்டத்தில் நிகழ்ந்தவைகள் காட்டிக் கொடுக்கப்படுதல் ஏரோதின் சேவகர்கள் முன்னிலையிலான கிரீடம் சிவப்பான ராஜ அங்கி பிரதான ஆசாரியர்கள் மற்றும் அவர் நாட்களில் மாபெரும் மத தலைவர்களிடமிருந்து இயேசுவை விடுவிப்பதற்கான பிலாத்துவின் பிரயாசம் அந்த மத தலைவர்களுடைய தவறான கோட்பாடுகளையும் மாய்மாலங்களையும் அவர் வெளிப்படுத்தினதற்காகவும் முகாந்தரமின்றி எப்படி அவரை அவர்கள் பகைத்தார்கள் என்பவைகள் குறித்தும் தியானம் செய்தோம் அவர் சிலுவையில் தொங்குகையில் முடிந்தது என்று கூறி மறித்ததை நாங்கள் கண்டோம் மற்றும் நினைவு கூர்ந்தோம் விசுவாசத்தின் கண்களானது சூழ்நிலைகளை கிரகிக்க கூடிய கிரகிக்க நன்றியுடன் கூடிய அன்பினால் எங்கள் இருதயங்களானது நிரம்பி விசுவாசத்தில் முடிந்தது என்றும் நாம் மீட்கப்பட்டுவிட்டோம் என்றும் நமக்கான ஈடுபலி கொடுக்கப்பட்டாயிற்று என்றும் கூறினோம் நாம் ஜீவன் பெற்றிருக்கின்றோம் நாம் அவரை புசிக்கின்றோம் நமக்காக அவர் கையளித்ததான ஜீவனையும் உரிமைகளையும் நாம் நம்முடையதாக்கிக் கொள்ளுகிறோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதற்காக தேவனுக்கு நன்றி இறுதியில் நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமானவருக்கு நன்றியோடு பின்வருமாறு பாடினோம் இயேசுவினுடைய நாமத்திற்கான வல்லமையை குறித்து அனைவரும் வாழ்த்துவார்களாக தூதர்கள் பணிந்து கொள்ளுவார்களாக ராஜ கிரீடத்தை கொண்டு வாருங்கள் அனைவருக்கும் ஆண்டவரானவருக்கு முடிசூட்டிடுங்கள் ஆமேன் அவர்கள் மட்டும் அறிந்திருந்தாள் போயம்ஸ் ஆஃப் தி வே பேஜ் ஒன் டுவெண்ட்டி நைன் எருசலேமே எருசலேமே நீ உந்தன் சந்திப்பின் நாளை அறிந்திருந்தாயானால் மேசியாவை உந்தன் நடுவில் அடையாளம் கண்டிருப்பாயானால் உந்தன் பரிசேயர்களும் ஏலனம் செய்யும் ஆசாரியர்களும் ஜனக்கூட்டத்தினரும் அவரை பணிந்திட வந்திருப்பார்கள் அல்லவா போதகருக்கு அயர்வும் கால்களுக்கு சோர்வும் உள்ளதென்றால் அவரது அழைப்பிற்கு இணங்கி இரவும் பகலும் அவருக்கு பணிபுரிய ரதங்கள் வந்திருக்கும் அல்லவா என்று நீ எண்ணுகிறாயோ ஆ அவர்கள் அவரை அறிந்திருந்தார்களானால் சீமோன் வீட்டிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு விருந்திற்கும் அதிகமாக எத்தனையோ விருந்துகள் கொடுத்திருப்பார்கள் அல்லவா பறவைகளுக்கு கூடும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்று அவர் சொல்லக்கூடிய நிலைமை இருந்திருக்காது அல்லவா எருசலேமே உன் அரண்களின் வாசல்கள் அவருக்காக திறந்திருக்கும் அல்லவா அல்பாவும் உமேகாவும் தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் ராஜாவுமான அவருக்கு திறந்திருக்கும் அல்லவா ஆ அவர்கள் அவரை அறிந்திருந்தார்களானால் அன்று முதல் பல நூற்றாண்டுகள் காலமாக அவரது அடிச்சுவடுகளை துணிவுடன் பின்தொடர்ந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை தனிமையிலும் ஏழ்மையிலும் இந்த பூமிக்குரிய மகா பெரியவர்கள் விட்டிருந்திருப்பார்களா அவர்கள் அசட்டை பண்ணப்பட்டு இருந்திருப்பார்களா அவருடைய பாத அங்கங்கள் களைப்புடன் புழுதியில் நடக்கையில் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு இருந்திருப்பார்களா மரியால் போல அவரின் தலையில் விலையேற பெற்ற தைலத்தினை ஊற்றிட இயங்குகிற அனைவரும் நினைவு கூற வேண்டிய அவரது வார்த்தைகள் அன்று போல் இன்றும் பொருந்துகின்றதாய் உள்ளதே இந்த சிறியரில் ஒருவருக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பதே ஆகும் ஆ ஆம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு பலனுண்டு ஏனெனில் அது கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் அவரது சிறியவர்களுக்கு ஊழியம் புரிந்திட தாழ்மையுடன் நாடுவோமாக ஏனெனில் நாம் செய்வது அவருக்கே செய்வதாகும் ஆமேன்